ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட சேனலை தொடர்ந்து பார்த்துருவாங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்ன பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் பேசும் பெல் உட்காந்து ப்ரெஸ் பண்ணி ஆல்ரெடி ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கொரோனா டயத்தில் ரொம்ப பயங்கரமாக பரவிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அந்த கொரோனாலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஜூஸ் நம்ம ஒரு கசாயம் ஒன்று வீட்டிலேயே ரெடி பண்ண போகிறோம். அது ரொம்ப அந்த சித்த மருத்துவ பொருட்கள்லாம் வச்சுட்டு நம்ம வீட்டில் உள்ள பொருட்கள் வச்சுட்டு ஒரு ஜூஸ் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அதே டெய்லி குடிச்சிட்டு வரலாம். எம்டி ஸ்டமக்கில் காலையில் எழுந்திரிச்சோன்னே சின்னவங்க பெரியவங்க யார் வேணால் டெய்லி வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் குடிச்சிட்டு வாங்க. அந்த கொரோனாலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு நம்ம வீட்டிலே செய்யக்கூடிய ஒரு மூலிகை கஷாயம். ஓகேவா? அது நம்ம எப்படி செய்கிறது, அப்படி என்னென்ன பொருளை யூஸ் பண்ணி செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இதை குடிக்கிறதுனால நம்மளுக்கு உடம்புல இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்கும். அதிகமாக இருக்கும் போது நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு எதுவும் ஸ்ப்ரெட் ஆகாது. ஸோ அதனால் இதை குடிச்சிட்டு வரலாம். ஓகேவா? இப்போ இந்த டிவி பார்க்க ரொம்ப பயமாக இருக்கு இல்லையா. டிவியை பார்த்தாலே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஏன்டா டிவியை பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி அந்தளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. ஸோ எல்லோரும் ரொம்ப சேஃபாக இருக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக நம்ம வீட்டில் சின்ன சின்ன இந்த மாதிரியான மூலிகை கசாயங்கள்லாம் செஞ்சு குடிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நம்மளுக்கு வந்து இந்த அந்த காலத்துலலாம் இந்த மாதிரிலாம் செஞ்சு தான் குடிச்சிட்டாங்களாமா, குடித்தாங்களாமா. ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல அந்த காலத்தில் யூஸ் பண்ணதை வச்சுட்டு நம்ம இப்போ அதை தேடி போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம பழசை நாடி போயிட்டுருக்கோம். இப்போ யாரும் இந்த மாதிரி கசாயெல்லாம் இப்போ யாராவது குடித்தோமா அந்த காலத்தில், யாராவது குளித்தோமா, எல்லாம் இங்கிலீஷ் மருத்துவமாக போயிட்டுருந்தது. இப்போ வந்து இப்போ எல்லாருமே அந்த ஹெர்பலை நாடுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது மாதிரி இது மாதிரி செஞ்சு வச்சுட்டு நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து கொரோனா பரவாது. நம்ம வெளியில் போகும்போது நம்மளுக்கு வந்து இந்த மாஸ்க்லாம் வியர் பண்ணுறது சில இடத்துலலாம் பார்க்கும்போது வீடியோ எடுக்கலான்ட்டு பார்த்தேன். சில பாமர மக்கள் படிக்காதவங்களுக்கெல்லாம் எப்படி மாஸ்க் வியர் பண்ணுறதுனே தெரியல. எதை க்ளோஸ் பண்ணி மாஸ்க் போடணும் அப்படின்றது கூட தெரியல. ஸோ அதை மாதிரி எதுவும் கட்டணும்ல இருக்குது, ஃபைன் போடுறாங்க. ஸோ அதுக்காண்டி போடணும் அப்படின்ற மாதிரியான கான்செப்டில் போட்டிருக்க மாதிரி இருக்குது. முதல்ல யாராவது தெரிஞ்சவங்க இப்படி வியர் பண்ணுங்கள், இப்படி கட்டுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லி கொடுங்க. புரியாமல் சில பேர் போட்டுட்ருக்காங்க. எப்படி பண்ணணும், எப்படி நம்ம சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், வெளியிலலாம் யாரும் அதிகமாக வெளியிலலாம் போகாமல் நம்ம வீட்டிலே இருக்கலாம். அந்த லாக்டவுன் டயத்தில் லாக்டவுன்லாம் போடுறாங்க இல்லையா. ஸோ அந்த டயத்துலலாம் எவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த இப்போ சேனல்லாம் வச்சு குக்கிங் சேனல்லாம் கமெண்ட் போடுவாங்க பாருங்க, செம்மையாக சமைக்கிறாங்க, சூப்பர் சூப்பர் வெரைட்டி வெரைட்டியாக பண்ணுறாங்க. அவங்களோட வீடியோலாம் போயிட்டு பாருங்கள். அது மாதிரிலாம் செஞ்சுட்டு வீட்டில் லாக்டவுன் டயத்தில் வீட்டில் இருப்பாங்க இல்லையா, வேலைக்கெலாம் போகாமல். ஸோ அப்போ அவங்களுக்குலாம் அந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக செஞ்சு கொடுக்கலாம். எனக்கு கமெண்ட் பண்ணுவாங்க பாருங்கள், சூப்பர் செம்மையாக சமைப்பாங்க எல்லோரும். அவ்வளோ ஒரு வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது. அதெல்லாம் பார்த்து செஞ்சு வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுங்க. அப்புறம் பியூட்டி டிப்ஸ், நம்ம சேனலில் நிறைய பியூட்டி டிப்ஸ் பண்ணுறோம். இப்போ எல்லாம் பார்லர்லாம் மூடிட்டாங்களையா, சலூன்லாம் மூடிட்டாங்களையா, இந்த கொரோனா ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த பார்லர்லாம் இப்போ கிடையாது இல்லையா. ஸோ நம்ம வீட்லேயே நிறைய பியூட்டி டிப்ஸ்லாம் நம்ம வீட்லேயே பண்ணிக்கலாம். அதுக்கான வீடியோஸும் நம்ம சேனல்ல இருக்குது. நம்மளுக்கு கமெண்ட் போடுறவங்க சேனல்லையும் நிறையா போட்டிருக்காங்க, அதையும் போயிட்டு பாருங்கள். எவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் பண்ணலாம் லாக்டவுனில். இந்த தேவையில்லாத விஷயங்கள்லாம் விட்டுட்டு எவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது வீட்டிலே, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் பண்ணலாம். ஓகேவா? அப்புறம் வந்து இந்த பண்ண கஷாயத்துக்கு இந்த சில மூலிகையெல்லாம் வச்சுட்டு நான் கஷாயம் ரெடி பண்ணுறேன். அதை மாதிரி வச்சுட்டு நீங்களும் பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு டெய்லி குடிச்சிட்டு வாங்க. டெய்லி எல்லாருமே குடிக்கலாம். இதை மாதிரி குடிச்சிட்டு வந்து நம்மளுக்கு வந்து கொரோனா பரவாது அப்படிங்கிறதுனால எல்லோரும் குடிச்சிட்டு வரலாம். ஓகேவா? இந்த கொரோனா பயத்துலேருந்து முதல்ல வெளில வரணும். முதல்ல மனிதருக்கு வந்து பயமே இருக்கக்கூடாது. பயம் இருந்தாலே எல்லாமே, கொரோனாவே வந்தாலும் பயப்படக்கூடாது. அந்த மாதிரி எதுவுமே வராமல் இந்த டிவியை பார்த்தாலே பயந்து பயந்து சித்துறலாமல் இருக்குது. அப்படி ஒரு பயம் இருக்குது. இன்னும் டிவியில் அப்படி போடுறாங்க பார்த்தாலே பயமாக இருக்குது. யாரும் டிவியே பார்க்காதீங்க, அந்த மாதிரி கண்டிஷன் இருக்குது. எல்லாம் ஹாப்பியாக இருங்க. அந்த பயத்தை முதல்ல விட்டுட்டு இந்த மாதிரியான சில இப்போ வீட்லேயே சில விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கலாம். ஓகேவா? இதை மாதிரிலாம் நீங்கள் செஞ்சுட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. இப்படி தான் வெளியில் போகும்போது சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். நிறைய சானிடைசர்லாம் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இந்த மாஸ்க்லாம் கரெக்டாக வியர் பண்ணுங்கள். லினனில் வந்து மாஸ்க் வியர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி லினன் கிளாத்தில் ரொம்ப மாஸ்க் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த லினன் கிளாத்தில் நம்ம மாஸ்க் போடும்போது அந்த காற்றுல உள்ள கெட்டதெல்லாம் அழிச்சிட்டு நம்மளுக்கு ஒரு நல்ல காற்று நம்மளுக்கு உள்ளார கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வேர்வையே அப்சர்வ் உறிஞ்சிக்கும். அந்த தன்மை வந்து இந்த லினன் கிளாத்துக்கு இருக்கிறதுனால நீங்கள் லினன் கிளாத் அணையிறது ரொம்ப ரொம்ப, மாஸ்க் அணையிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் காஸ்ட்லி தான் இருந்தாலும் ரொம்ப நல்லது. இந்த கொரோனா டயத்தில் இந்த லினனில் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் அந்த அகல் விளக்கு இருக்கு இல்லையா, அகல் விளக்கில் விளக்கெண்ணெயை விட்டுட்டு அதை வந்து வாசலில் விளக்கு ஏற்றி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஆக்சிஜன் கிடைக்குமா. இதெல்லாம் வந்து அந்த காலத்துலேயே பண்ணிட்டு வந்தாங்க. அதை இப்போ நம்ம
பண்ணுங்க, அதை நாடி போக வேண்டியதாக இருக்குது. இப்போ அந்த கஷாயம் இல்லையா, அதை குடிக்கிறோம் இல்லையா ஜூஸு, அது வந்துட்டு யாருனாச்சும் குடிச்சிருக்கோமா இந்த காலத்தில்? இப்போ அதில் பழச நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அதை மாதிரி தான் இந்த கஷாயம் இந்த விளக்கு ஏற்றுறது இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த கொரோனாலேருந்து தப்பிக்கிறதுக்கு சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் வெளியில் போகிறவங்க. ஓகேவா, நம்மளால் நம்மளுக்கு மட்டும் இல்லை நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கும் நல்லது நம்ம நம்ம கரெக்டாக இருந்தோம்னா. ஓகேவா, அதே மாதிரி எல்லோரும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த நான் போட்டிருக்கதை வச்சுட்டு கஷாயத்தை வச்சுட்டு குடிச்சிட்டு டெய்லி குடிச்சிட்டு வாங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேவா, மீண்டும் நாளைக்கு வேறு ஒரு சந்திக்கிறேன். அதுவும் உங்களோட எழுதுறது உங்கள் நிச்சயம். இப்போ நம்ம வந்து இந்த கஷாயம் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்றத காட்டுறேன். மிளகு, அப்புறம் வந்து பூண்டு, அப்புறம் வந்து இஞ்சி, அப்புறம் கொஞ்சமாக ஜீரகம், அப்புறம் ஒரு கொஞ்சமாக ஒரு அஞ்சாறு லீஃப் துளசி, அப்புறம் வந்து வேப்பிலையும் கொஞ்சம் ஒரு அஞ்சாறு எல்லாம் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து விரலி மஞ்சள் அது, அப்புறம் வந்து சுக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அது, அப்புறம் வந்து கடுக்காய். ஓகேவா, இது எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு கஷாயம் ரெடி பண்ணலாம். இந்த சுக்கு, அந்த விரலி மஞ்சள், அந்த கடுக்காய், இதெல்லாம் நம்ம வந்து மொதல் நாளே ஊற வச்சிடணும். அப்போ தான் நம்ம வந்து கிரைண்ட் பண்ணலாம். ஓகேவா, இது எல்லாத்தையும் ஊற, எல்லாத்தையும் இல்லை, இது இந்த மூணுத்தையும் மட்டும் அரைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் இதை மட்டும் நல்லா ஊற வச்சுட்டு எடுத்துகிட்டு, மொதல் நாள் ஊற வச்சுட்டு எடுத்துகிட்டு, இது எல்லாத்தையும் ஒரு கொஞ்சம் கரக்கரப்பாக அப்படியே கிரைண்ட் பண்ணிவிட்டு, அந்த இதே அந்த பவுடர் மாதிரி வரும், பவுடர் மாதிரி வராது, கொஞ்சம் கரக்கரப்பாக இருக்கும். ஓகேவா, அதை அப்படியே ஒரு தண்ணியில் போட்டு நல்லா ஒரு நல்லா காய்ச்சிருங்க. அதோடய கலரே மாறி வந்துடும். நல்லா காய்ச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்மளுக்கு அந்த கஷாயம் ரெடி. ஓகேவா, இப்படி தான் நம்ம அந்த கஷாயம் ரெடி பண்ணணும். அவ்வளோதான்.